Hi friends, welcome to my channel. I am going to clean my iron man. I am going to live in the shop. I am going to live in the shop. தெரியடா ரொம்ப குட்டி குட்டியான பீஸ் இது வந்து மதுரையில தான் கிடைக்கும்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் சோ சென்னையிலே கிடைக்குது பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷா இருக்குன்னா வந்து காச்சி ஆற வச்சின பாலை இதுல ஊத்துறோம் இந்த ஃபிஷ் வந்து இந்த ஒரு processல தான் clean பண்ண முடியும் இந்த பாலை வந்து ஊத்திட்டு ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணுங்க நான் வந்து 250 grams ஆர்டர் பண்ணேன் இந்த fish வந்து 250 grams தான் இப்போ வந்து ஒரு 15 minutes ஆயிடுச்சு எனக்கு இப்போ நான் வந்து அதுல வந்து கல் உப்பு சேக்கறேன் கல் உப்பு சேர்த்த அடுத்த செகண்ட் வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிறேன் ஏன்னா இது வந்து துள்ள ஆரம்பிச்சிரும் அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்களே துள்ளி வெளியே விழுந்துச்சுனா அதை வந்து எடுத்து திரும்பி போடுறது ரொம்ப கஷ்டம் So, when the photo is at the second mood, you can see that the empty tulli trick is being solated. Now, we will show you the glass lid. Cleaning ஆரம்பிக்கலாம் நான் அந்த fish வந்து strainer யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் strain பண்ணிக்கிறேன் கீழ பாத்தீங்களா இது ஃபுல்லா வந்து இதுல இந்த fish செத்ததுக்கு அப்புறம் உள்ள கச்சடா கச்சடாஸ் தான் இது வந்து ஒரு மண் சட்டியில போட்டு கல் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நான் clean பண்றேன் first time wash பண்ணும்போது கையில எண்ணெய் பசை மாதிரி ஊத்தும் கொஞ்சம் வலுவலுப்பு நிறைய இருக்கும் சோ இது வந்து இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்து நீங்க வாஷ் பண்ணனும் அப்ப எல்லாமே ஃபுல்லா clean ஆகி நீங்க அடுத்த தண்ணிய போடும்போதே வந்து அது clear ஆதான் இருக்கும் இது first time இத நான் வாஷ் பண்றேன் first time வாஷ் பண்ணும்போது பாருங்க மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஏதோ ஒரு oily-ஆ இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க நீங்களே பாவீங்க என்னோட ஸ்டேன் வந்து எந்த கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள மஞ்சள் தூள் தான் சோ இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 to 6 டைம்ஸ் நான் வந்து இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூளும் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேனர்ல ரன்னிங் வாட்டர்ல நான் ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்றேன் ஃபுல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிளியரா இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு process ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் வந்து இந்த க்ளீனிங் வீடியோவை ஒரு செப்பரேட் வீடியோவும் குழம்பு வைக்கிறது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவும் போறேன் ஏன்னா க்ளீனிங் process வந்து நிறைய இருக்குறதால அது வந்து தனியா தான் போடணும்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் cleaning process வந்து காமிக்கணும்ங்கற அவசியம் கிடையாது இதே நான் வந்து ஒரு full video போட்டதால next time நான் குழம்பே டைரக்டா பண்றத காமிக்கிறேன் iron man குழம்பு வந்து நான் 2 types ஆ வைப்பேன் இப்போ ஒரு டைம் ஒரு பொடி போட்டு வைக்கிறேன் குழம்பு பொடி யூஸ் பண்ணி next time பண்ணும்போது fresh ஆ அரைச்ச மசாலா யூஸ் பண்ணி பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிருங்க Subscribe பண்ணதோட இல்லாம பக்கத்துல இருக்கிற bell button-ஐயும் click பண்ணிடுங்க அப்பதான் என்னோட next videos வந்து நீங்க miss பண்ணாம பார்க்க முடியும் யாருக்காவது iron man சென்னையில இருக்குறவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க comments பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா வந்து அந்த ஷாப்போட நேம் சொல்றேன் அவங்க வந்து home delivery பண்ணிடுவாங்க thank you friends